உங்கள் பேர் விக்னேஷ் ப்ரோ. விஜய் இப்போ புதுசாக கட்சிக்கு வந்திருக்காருல, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? நல்லதானே ப்ரோ, வரட்டும். அண்ணா நல்லதான் நல்லா நினைக்கிறாரு, நினைக்கிட்டு விடுங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து அவருக்கு சப்போர்ட் இருக்குது, ஸோ யங்ஸ்டர் சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக சப்போர்ட் இருக்குது, ஓகே. கொஞ்சம் அடல்ட் சைட்லேருந்து சப்போர்ட் வருமா? வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. இருக்குதான் சிஎம் அவர் நினைக்கிறேன். ஆகட்டும், நல்லது தான் ப்ரோ. புதுசாக வரட்டுமே, எல்லா ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி குத்தினது பதிலாக புதுசாக இருந்தாலும் நல்லது தானே நம்மளுக்கு? நல்லதாக இருக்கும், என்ன பண்ணுறாருன்னு பார்த்துடலாம்ல. நம்ம எல்லா வாட்டியும் மாற்றி மாற்றி ஒரே ஆளுக்கு போட்டு இவர் வந்தால் அவர், அவர் வந்தால் இவருன்றது பதிலாக புதுசாக வந்தது நல்லது தான் நம்ம நல்லது தான். ஏன்னா யங்ஸ்டர்லேருந்து இப்போ யங்ஸ்டர்லேருந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டு எல்லாருக்கும் ஃபேவராக பண்ணுறாருல, இப்போ அந்த மத்தியிலேருந்து பேரண்ட்ஸுகளுக்கும் இவங்களுக்கு தெரியுதுல. இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த யாருமே இந்த மாதிரி வச்சு பண்ணுறதில்ல, ஆனால் இவர் பண்ணுறாருல. அதனால் எங்கள் சைட்லேருந்து நான் ஏன்னா தீவிர ஃபேனு, தளபதியோட தீவிர ஃபேன் நான். அவர் வந்தாலும் என் ஃபேமிலி ஓட்டே அவருக்கு தான் நான் போடுவேன். விஜய் இப்போ புதுசாக கட்சிக்கு வந்திருக்கல, அதை பற்றி என்ன? நல்லா தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருக்குங்களா? இருக்கும். ஒரு சிஎம் ஆவ நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்குது, ஆனால் உடனே ஆக மாட்டார். ஆனால் அவர் அவங்க கருத்துக்கு அனுப்பி தானா? அவ்வளோதான், இல்லை பெருசாக அதுவும் நினைக்கல. நான் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, வந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ஏன் வந்தால் நல்லா இருக்கணும்? இல்லை அது புதுசாக உள்ளே வராரு, இப்போ ஒரு ஆக்டராக இவ்வளோ நாள் நடித்து, இப்போ அவர் இப்போ எல்லோரும் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தாச்சு இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னு. இப்போ அவர் புதுசாக உள்ளே வராரு, அவர் சீக்கிரம் ஏதாச்சும் மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணார்னா ஈஸியாக வந்து ஒரு ஃபேம் கொண்டு வர முடியும். அவர் அவர் உங்கள் சப்போர்ட் அவருக்கு? ஆ அவருக்கு தான். அவர் சிஎம் அவர் நினைக்கிறீங்க? ஆ நினைக்கிறாங்க. அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆ நல்லா தான் இருக்குங்க, நானும் விஜய் ஃபேன் தான். விஜய் இப்போ புதுசாக கட்சிக்கு வந்திருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வந்திருக்காரு, எல்லோரும் வந்து எல்லோரும் வராங்க, அது மாதிரி வர்றது நல்லது தான் நம்ம நாட்டுக்கு, நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். விஜயகாந்த் வந்திருக்காரு, கமலும் வந்திருக்காரு, ஸோ அவர் மத்தியில் இப்போது செலிப்ரிட்டியாக இவர் விஜயகாந்த் அப்படி தான் நல்லா வருவார்னு பார்த்தோம், அவர் வர முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இவரும் வராரு, வரட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா பண்ணோம். நம்ம ஊருக்கார், நம்ம ஊருக்கார் இவர், கண்டிப்பாக வரட்டும், சான்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ உங்கள் சப்போர்ட் இருக்குங்களா? ஆ சப்போர்ட் கொடுப்போம். விஷயம் அவன் நினைக்கிறீங்க புதுசாக வராரு இல்லைங்களா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்ல. வரலாம் ஜி. வரலாம், ஏன் வரலாம்? வந்தால் நல்லது பண்ணுவாங்க, இப்போ ஏன்னா வந்தவங்கலாம் யாருமே பண்ணல, பத்து வந்தார் பண்ணலாம் சார், அவத்தையும் புதைச்சிட்டாங்க, நெக்ஸ்ட் வராரு, இவராது நல்லா செய்ய ஓகே தான். உங்கள் சப்போர்ட் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கும். எதனால் சப்போர்ட் பண்ணுறீங்க? இல்லை நிறைய படத்தில் நல்லா தான் பேசியிருக்காரு, அது படத்தில் பேசுனது நஜன் வந்தாரா நல்லாயிருக்கும். படம் வேறு, ரியாலிட்டி வேறு. ஓகே, அதில் அதில் அவ்வளோ பேசும்போது இல்லை, கொஞ்சம் கூட பேச முடியாதா? அந்த பேச ஆமாம் பேசணும் நினச்சா பேசலாம்ல, எங்கே ஒன்றும் பேசலாம். நான் படத்தில் மட்டும் தான் பேசுவேன், அப்போ நேரில் பேச வேஸ்ட் இல்லை. அப்போ நீ படத்தில் அவ்வளோ டைலாக் பேச தேவையே, கரெக்ட் தானே? நான் தான் ஓப்பனாக கேட்குறேன், நான் கூட இங்கே பேசுகிறேன், நான் இப்போ ஓப்பனாக தான் பேசுகிறேன். நான் பேச மறுச்சு கூட பேசலையே, அதில் கொஞ்சமாக செய்யட்டும், 100% இல்லை 10% ஆகிட்டோம். நல்ல விஷயம் தானே, டெமோக்ரஸி கண்ட்ரி, எல்லாருமே கட்சிக்கு வரலாம், தப்பே இல்லை இந்த விஷயத்தில். புதுசாக வந்திருக்காரு அப்படின்ற போது வந்து இதுக்கு முன்னாடி கமல் வந்திருக்காரு, ஸோ விஜயகாந்த் வந்திருக்காரு, இப்போ இவர் புதுசாக வரும்போது வெல்கம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும், விஜய்க்கு நிறைய ஃபேன் பேஸ் நிறைய இருக்குது, ஸோ நல்லாயிருக்கும், வந்தால் நல்லது தான், எல்லாருமே வரணும். பிகாஸ் டிஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு மட்டும் தான் ஆட்சியில் நல்லதுன்னே இருக்குது. இப்போ விஜய் வந்தால் புதுசாக இருக்கும், அவருக்கு ஃபேன் பேஸ் நிறைய இருக்குது, ஸோ மாற்றம் வேணும், கண்டிப்பாக மாற்றம் வேணும். உங்கள் சைடில் சப்போர்ட் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது, விஜய்க்கு என் ஓட்டு கண்டிப்பாக இருக்கும். லைக் அவங்க வேணாவது கட்சிக்கு வந்தால், லைக் அவங்க ப்ரொஃபஷ்னலோ அவங்க கட்சியோ கொஞ்சம் நல்லா ஈக்குவலாக பார்த்தா நல்லாயிருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் கேர்ள்ஸ் ரொம்ப அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்க வரனால. ஆஸ் அ ஹீரோ அண்ட் ஆஸ் அ பொலிட்டீஷியன் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கொஞ்சம் நல்லா உமன்ஸ் எம்பவர்மெண்ட் கொஞ்சம் நம்ம தமிழ்நாடில் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஈவன் மென்க்கும் ஈக்குவலாக கிடைக்கணும், பட் ஸ்டில் தட்ஸ் ஆல் மை ஒப்பீனியன். சப்போர்ட் இருக்குங்களா? ஆ யா சப்போர்ட், ஐ சப்போர்ட் ஹிம். இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது நல்லது தான். இப்போ இருக்கிற பாலிட்டிக்ஸில் வந்து நிறைய விஷயம் நல்லதாக நடக்கலை எதுவுமே. இப்போ அவர் வந்திருக்காரு, அவர் வந்து எதனா நிறைய விஷயம் மாற்று வரான்னு பார்க்கலாம். ஸோ அவர் நல்ல பேர் ஒன்று சம்பாதிச்சிருக்காரு. இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அந்த பேர் ரொம்ப அடி வாங்கிடும், அதை அவர் காப்பாற்றிக்கணும். அவர் கூட இருக்கிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவர் பேர் எதுவுமே ஆகாமல் கட்சியை நல்லா கொண்டு போகணும். 2026 அவர் வருவார்னு நம்புகிறோம். உங்கள் சப்போர்ட் இருக்குங்களா? ஆ கண்டிப்பாக இருக்குது. அவர் ஏன் கட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்? ஏன்னா அவரும் நிறைய விஷயம் ஆஸ் அ பீப்புளாக பார்த்து அவரும் நிறைய விஷயம் பார்த்துருக்காரு. ஸோ அதை பார்த்து எது எதெல்லாம் கெட்டதாக நடந்திருக்கோ அதெல்லாம் மாற்றுவாருன்னு நம்புகிறோம். அவர் ஒரு நார்மலாக இருந்திருக்காரு, அவரும் ஒரு டெமோக்ராட்டிக்கில் இருந்ததுனால அவர் எது எதுலாம் சஃபகேட் பண்ணியிருக்காரோ அதுலேருந்து அவர் கம்பேரிசன் பண்ணி எடுத்துருவாங்க. ஆமாம், அதான் அவர் சிஎம் ஆவார் நினைக்கிறீங்களா? ஆ கண்டிப்பாக ஆவார், ஏன்னா யங்ஸ்டர்ஸோட மொத்த சப்போர்ட்டும் இருக்குது.